வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிறது, பணக்காரராக ஆகிறது, அது எப்படி ஆகிறது, அதுக்கு என்ன நம்ம மைண்ட் செட் வேணும், அதை பற்றி பேசலாம். சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா சக்ஸஸ் ஆன மாதிரியே நம்ம நினைக்கணும், ஆக்டிங் பண்ணணும். ஊருக்கு இல்லை, ஊருக்காக இல்லை, நமக்காக நம்ம ஆக்டிங் பண்ணணும். நான் சக்ஸஸாக இருக்கேன் நம்ம இருக்கும் அப்படின்னு. எத்தனை பேர் இந்த திங்க் அண்ட் குரோ ரிச் படிச்சிங்க எனக்கு தெரியல, நெப்போலியன் ஹில் குள்ளது. அவர் வந்து திங்க் அண்ட் குரோ ரிச் தான் சொல்லியிருக்காரு, தவிர வேலை பார்த்து ரிச் ஆகுங்க, கஷ்டப்பட்டு ரிச் ஆயிருங்க, சேவிங் பண்ணி பேங்கில் பைசா போட்டு ரிச் ஆயிருங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸோ உங்களோட திங்கிங் தான் உங்களை பெரியால் ஆக்கும், கரெக்டாக? அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் வந்து டாலரை சேவ் பண்ணி நீங்கள் பெரிய அளவு முடியாது. கிரெடிட் கார்டு கரிச்சா சேவ் பண்ணி பண்ண முடியாது. ஆனால் முட்டாத்தனமாக வர்ற சம்பளத்துக்கு மேலே பண்ணாதீங்க. நான் சொல்கிற அந்த வீடியோ ஒன்லி பிஸ்னஸ் மேன், தன்னைத்தானே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கணும் அந்த மாதிரி பண்ணுறாங்களா வேலையை தவிர, அவங்களுக்கு வேலை செய்கிறவங்க தயவு செய்து இந்த வீடியோ இதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா வர்றது இவ்வளோ தான் வரும். அதில் நீங்கள் லேவிஷாக செலவழிச்சிங்கன்னா, ஏற்கனவே நம்ம எல்லோரும் 100,000 சம்பளம்னா 1.5 லட்சம் ரூபா செலவழிச்சிட்டு இருக்கோம். அடுத்த 5 வருஷத்துக்கு லோன் வாங்கி போட்டு தான் நம்ம கதை ஓடுறது. இதில் இதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, நான் சொல்கிறது பிஸ்னஸ் மேனுக்காக, எந்த தனித்தனி தொழில் படித்து அதில் பெரிய அளவுனா அவங்களுக்காக. ஸோ அதில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ரெண்டு மெயின் விஷயம். அப்புறம் எங்கேயாவது டீ குடிக்கலாம் பிச்சத் பண்ணி பைசா சேமித்து, பஸ் டிக்கெட்டில் பைசா சமைச்சு, ரிக்ஷாவில் போகிறது, காரில் போகிறது சேமித்து, இப்படி தான் சேமித்து நீங்கள் பெரிய அளவு முடியாது. எகெயின், சேலரிக்காரங்களுக்கு கிடையாது, அவங்க சேமிச்சுதான் ஒரு வழி கிடையாது. ஏன்னா ஒரு இன்கம் இவ்வளோ தான் இன்கம் அவங்களுக்கு இல்லை. நான் சொல்கிறது பிஸ்னஸ் மேன், ஏதாவது புதுசாக படிக்கணும், பெரிய ஆகணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரிலாம் மிச்சம் பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி மிச்சம் பிடிச்சலாம் நீங்கள் பிஸ்னஸ் மேன் கிடையாது, அதுக்கு நீங்களும் எம்ப்ளாயி தான் அர்த்தம். ஹா, சம்பாதிக்கணும், அதை சேவ் பண்ணி தான் நீங்கள் பணக்காரர் ஆகினீங்கன்னா நீங்கள் பணக்காரர் கண்டிப்பாக முடியாது. பணக்காரருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஆகலாம், சரியா? அந்த பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், இது எம்ப்ளாயீஸ்க்காக இல்லை, இது ஒன்லி இவங்களுக்காக. ஓகே, யார் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக. ரெண்டாவது விஷயம், ஜென்ரஸ், எல்லாருக்கும் பிஸ்னஸில் உங்கள்கிட்ட யாரும் டீல் பண்ணுவாங்களோ அவங்களுக்குலாம் நல்ல சந்தோஷமாக கொடுங்க, சந்தோஷமாக கொடுங்க, சந்தோஷமாக அவங்ககிட்ட நிறைய ரூபா கொடுங்க. ஓகே, அப்போ தான் அவங்க திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணிங்கன்னா இருக்கிற ரூபாயிலேருந்து குறை ரூபாய்க்கு வாங்க, நீங்கள் கொஞ்சம் குறை ரூபா வாங்க. அப்போ அதாவது அதுக்காக ரூபா நிறைய வாங்கணும், அதில் கொஞ்சம் குறைச்சி வாங்கணும் அப்படி சொல்கிறேன்னா, அப்படி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அவங்க சந்தோஷமாக வருவாங்க. சார், இவங்க நல்லா பண்ணுறாங்களே, இவங்க நல்ல மனசு ரிலேஷன்ஷிப் நம்பிக்கை அப்படி தான் பார்க்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் ஊரில் எங்கள் மாமா வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டிரான்சிஸ்டரில் ஏதோ 5 ரூபா வயர் இந்த இது மாதிரி சொல்லுவாங்களா, அந்த பேங்க் இதை போய்ட்டு அதை மாற்றி கொடுத்துட்டு 150 ரூபா எங்கள் மாமாட்ட வாங்கிட்டாருங்க. எனக்கு பயங்கர அந்த என்னமாம்மா இவர் உங்கள் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்படி ஏமாற்றிட்டு வரவங்கள, நீங்கள் இல்லைடா, இப்போ வந்து நமக்கு ரிலேஷன்ஷிப் முக்கியம், இந்த 150 ரூபா முக்கியங்களே, நான் அவங்ககிட்ட படித்தது, அவங்க விவசாயி, எங்கள் வெள்ளத்தர மாமா, அவங்க எனக்கு சொல்லியிருந்தது ரிலேஷன்ஷிப் முக்கியம். அதுக்கப்புறம் இப்போ அந்த மில்லினியரை தான் சொல்லித்தராங்க, எங்கள் மாமா சொல்லிட்டு தான் இவங்க சொல்லித்தராங்க. ஓகே, ஸோ அவங்க சொன்னாங்க ரிலேஷன்ஷிப் முக்கியம், ஏன்னா நம்ம ஒரே ஊரில் இருக்கோம், நாளைக்கு ஒன்று நம்ம அவங்ககிட்ட தான் சொல்லணும், அதனால் பணம் பார்க்கக்கூடாது. தெரிஞ்சாலும் நம்மளுக்கு தான் ஏமாத்தாங்கன்னு தெரிஞ்சாலும் சரி, நம்ம அவங்கக்கிட்ட வந்து நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ரிலேஷன் வந்து போகும். ஏன்னா நாளைக்கு அதை விட்டுட்டு அப்புறம் அதை விட்டு பெரிய ஊருக்கு தான் போகணும், அங்கே கூட்டி தான் போகணும், அந்த வேலை நடக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி, ஸோ ரிலேஷன்ஷிப் நல்ல வைக்கப்படுத்துக்காங்க. ஏன்னா அப்போ தான் வருவாங்க. வர்ற ஆள்கிட்ட பிடிச்சி நான் அவனை டீல் பண்ணி சக்கையாக புழிஞ்சி இவ்வளோ ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தாலும் அவங்க பக்கம் வருவானா, ஓடி போயிடும், அவங்கள கண்டலை ஓடி போயிடும். ஸோ நிறைய கொடுத்து நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வரும். கஞ்சத்தனம் பண்ணி கசங்கி புளிச்சு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஓடி போயிடுவான், மேனேஜர் ஓடி போயிடுவாங்க, கஸ்டமர் யாரும் உங்கள் பக்கம் வரமாட்டாங்க, இப்படி நிறைய மேட்டர் நடக்கும். ஸோ தாராளமாக இருக்கணும், தாராளமாக வரணும், அதுக்கு தகுந்தபடி நம்ம குவாலிட்டி உங்களை வளர்க்கணும், அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு வந்து ரெண்டு விஷயம் தெரியாது, என்னென்னா ஹியூமன் கேபிட்டல், நம்ம சொந்த பணம் நம்ம பேங்கில் இருக்க ஒரு பக்கம், ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் பேங்க் இருக்கணும். உங்களை நம்பி மக்கள் எதுவும் செய்கிறது வைக்கிறதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும், அது ரொம்ப விஷயம். இந்த கஞ்சத்தனம் பண்ணவங்க மூஞ்சை பார்த்தீங்கன்னா போதும், எப்போவுமே மூஞ்சி தொங்க விட்டே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அந்த உப்பு மிளகாய் இதெல்லாம் போட்டிங்கன்னா சுட சுட சுடச்சு வெடிச்சிடும், ஏன்னா அவ்வளோ எரிஞ்சு போயிருக்கும் மூஞ்சி.
மூஞ்சி தொங்க போட்டே அழகான. ஸோ இந்த மாதிரி மக்கள்கிட்ட தூரம் இருங்க, ஏன்னா அந்த ஒட்டிக்கிடக்கூடாது, நம்ம மேலே ஒட்டிக்கிடக்கூடாது, அவங்க விட்டு தூரம் இருங்க. இல்லைன்னா நம்ம கதை அப்படி ஆயிரும். சீப்பாக நடந்துக்கிட்டு பெரியலாக முடியாது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற அதே விஷயந்தான், சீப்பாக நீங்கள் இருந்துக்கிட்டே பெரியலாக முடியாது. பணக்காரராக ஆக்டிங் பண்ணோம், பணக்காரராக நீங்கள் போக்குவரத்து பண்ணோம், அப்போ தான் நீங்கள் பெரியலாக முடியும். நிறைய பேர் சொல்லாங்க மோட்டிவேஷன் மைண்ட் செட் எதுன்னு பண்ணாமல் முடியும், நம்ம மனுஷனால் நினச்சா சாதிக்க முடியாது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி டைலாகில் நீங்கள் இப்போ பணக்காரர் ஆக முடியாது. ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், இனி யாரும் கேட்பாங்க நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக அப்படிப்பாங்க, நான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இல்லை ஐயா, நான் வந்து என்ன மாதிரி ட்ரைனிங் டெக்னிக் சொல்லிக் கொடுப்பேன், அது மூலமாக அவங்க பணம் சம்பாதிப்பாங்க, அந்த பணம் சம்பாதிக்கிறது எங்கேயும் ஃபெயில் ஆகாமல் இருக்குது நான் பார்த்துக்கிடுவேன், அதுக்கப்புறம் பணம் சம்பாதிச்சு சக்ஸஸ் ஆகுங்க. இதில் மோட்டிவேஷன் எங்கேருந்து வருது என்ன தெரியல. மோட்டிவேஷன் தேவைப்படும், எந்திரிச்ச உடனே அதெல்லாம் பண்ணதுக்கு தேவைப்படும். மோட்டிவேஷனால் ஒரு மனுஷன் பெரிய அளவாக முடியாது. மோட்டிவேஷன் ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ வருது எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கு இடம் தெரியும். ஓகே, அது அந்த விஷயத்தினால ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டெக்னிக் ஸ்கில்ஸ் அதுதான் படிக்கணுமே தவிர மோட்டிவேஷன் இல்லாமல் பெரிய அளவு முடியாது. ஓகே, அந்த அது இன்னொரு மேட்ரு. சரியான விஷயத்தை, சரியான சர்வீஸ் ப்ரொடக்ட், சரியான ஆளுக்கு, சரியான காரணத்துக்காக நம்ம விற்றோம் அப்படின்னா நம்ம என்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். திரும்ப சொல்கிறேன், சரியான பொருளோ சரியான சர்வீஸோ சரியான ஆளுக்கிட்ட சரியான காரணத்துக்காக நம்ம விற்றோம் அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, நம்மளுக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க, நம்மளுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி கதை போகும். கரெக்டாக. ஸோ இதை மெயினாக பார்த்துக்கணும். இதில் தப்பு எங்கேயாவது பண்ணீங்க, ப்ராடக்ட் ப்ராடக்ட்டு சொத்தை அதை சரியான ஆள்கிட்ட விற்றிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. இதில் எங்கே கடுப்படாமலும் தப்பாயிரும். நல்ல ப்ராடக்ட், ஆனால் தப்பால் தப்பான ஆள்கிட்ட விற்றிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. நல்ல ப்ராடக்ட், நல்ல ஆள், ஆனால் தப்பான காரணத்துக்காக நீங்கள் விற்றிங்க, அந்த காரணம் அவங்களுக்கு வந்து தேவையே கிடையாது, அந்த பொருள் அவங்களுக்கு தேவை கிடையாது, வாங்கினே ஆக மாட்டேங்கிறேன். இந்த மூணு விஷயத்தை மறந்துடாதீங்க, ரைட்டா? ஒன்று. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் படிச்சுட்டாலே நீங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆயிடுவீங்க, உங்களுக்கு பணம்லாம் தன்னாலும் ஆரம்பிச்சிடும். பணம் சம்பாதிக்கிறது பெரிய மேட்டர் கிடையாது, அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை சரியான ரிசல்ட்ஸ் எப்படி கொடுக்கறது, அதுதான் ரொம்ப ஹார்டான விஷயம். அதில் தான் மனுஷங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க, ரைட்டா? நிறைய பேருக்கு கம்பெனி நடத்துகிறாங்க, பிஸ்னஸ் நடத்துகிறாங்க, ஆனால் இந்த விஷயம் பற்றி அவங்களுக்கு தெரியல. டிரைவிங் கிளாஸ் படிக்கணும்னா டிரைவிங் கிளாஸ்லேயே படிக்கிங்க, ஆனால் இந்த கம்பெனி நடத்தினா மட்டும் நீங்களே முடிவு பண்ணி நடத்திருந்தீங்களா எப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்படியா இங்கே படிச்சு அங்கே படிச்சு இப்படி தான் நடத்தணும், இப்படி ஐடியா பண்ணும், அப்படி ஐடியா பண்ணும், எல்லாம் ஐடியா பண்ணி ஓரளவு ஓடும் கம்பெனி, ஒரு நேரம் லெவலுக்கு போய் நின்றும், அதுக்கப்புறம் எப்படி பண்ணும் தெரியாது. எல்லாருக்கும் ஒரு மென்டர் உண்டு, எல்லாருக்கும் ஒரு குரு உண்டு. யார் எந்த விஷயத்தை பண்ணி முடிச்சிருக்காங்களோ, யார் இதில் விவரம் தெரியுமோ அவங்கள்ட்ட கேட்டு தான் செய்யணும். எல்லாம் நானே செஞ்சுக்கிடுவேன் அப்படிங்கிறது தப்பான விஷயம். அதில் ஜெயிச்சவங்க ரொம்ப குறை, அதை நம்பி இருக்காதிங்க, ரைட்டா? ஆனால் இவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க, சேல்ஸ் என்ன பண்ணணும்னு தெரியாது. சேல்ஸை என்றைக்காவது க்ளோஸ் பண்ண படிச்சிருக்கீங்கன்னா தெரியாது. ட்ரைனிங் எப்படி கஸ்டமர் மீட் பண்ணி என்ன பேசணும் படிச்சிங்களா தெரியாது. தன்னால் பேசுறது தன்னால், அப்புறம் க்ளோஸ் ஆக மாட்டேங்க சார், ஒருத்தரும் பைசா கொடுக்க மாட்டேங்காங்க சார், ப்ராடக்ட் வாங்க மாட்டேங்காங்க சார்னா எப்படி வரும்? ஓகே, அதுக்கு படிக்கணும். மார்க்கெட்டிங், நம்ம ப்ராடக்ட் நம்ம இருக்கோங்கிறத மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது, அது படிக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு ரிசல்ட் வரணும், அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும். இது வந்தால் அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். இவங்கெல்லாம் பணக்காரன் ஆயிடலாம், இவங்களுக்கெல்லாம் பணம் வர ஆரம்பிச்சிடும், ஒன்றும் எந்த பிரச்சனையும் தப்பு இருக்காது, ரைட்டா? அது பார்த்துக்கணும். எப்போவுமே பணக்காரர் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் நீங்கள் கொண்டு வரணும். ஆக்டிங் பண்ணும், நம்ம பணக்காரராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணும். அந்த ஆக்டிங் தான் நம்மளை வந்து பணக்காரராக ஆக வைக்கும். அதாவது எந்த லெவலில் இருக்கீங்களோ அதை விட ஒரு லெவல் மேலே உள்ளது பார்க்கணும். இப்போ வந்து ஸ்லீப்பர் கிளாஸில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தேர்ட் ஏசியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதில் போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் உங்களுக்கு. ஸோ மூணு லெவல், ஒரு விஷயம் நம்ம பண்ண முடியுமான்னு யோசிச்சதை விட எப்படி பண்ண முடியும்னு பார்த்துக்கணும். அல்லது என்னென்னலாம் பண்ணால் அந்த விஷயத்தை நம்ம பண்ணிடலாம். சப்போஸ் நமக்கு வந்து நம்ம ப்ரைவேட் ஜெட்டில் போகணும், மக்களோட கூட்டம் கூட்டமாக ஃப்ளைட்டில் போனால் சரிப்பட்டு வராது அப்படின்னு இல்லாமல் ப்ரைவேட் ஜெட்டில் போகிறதுக்கு எப்படின்னு பார்க்கணும். ஓகே, ரெண்டு விஷயம். அது எப்படி பண்ணணும்னு பார்க்கறத விட நம்ம எப்படி அதை வந்து ப்ரைவேட் ஜெட்டில் போனால் என்னெல்லாம் பண்ண நம்ம அவ்வளோ சம்பாதிக்கலாம் அதை பற்றி தான் யோசிக்கணும். இல்லைப்பா நம்மளால் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கக்கூடாது. பொதுவாக எவ்வளோ விஷயம் பண்ணணும், எவ்வளோ கால்ஸ் வேணும், எவ்வளோ க்ளோசிங் ஆகும், அப்போ இவ்வளோ ரூபா வரும்,
இவ்வளோ பண்ணால் இவ்வளோ பண்ணால் இவ்வளோ க்ளோஸ் வரும் அப்படி வருவார். அப்போ நம்ம இவ்வளோ ரூபா வந்துச்சுன்னா இதை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த கல்குலேஷன் தான் நீங்கள் படிக்கணும். அதுதான் உங்களை வந்து அங்கே கொண்டு விடும், கரெக்டாக. அப்புறம் எவ்வரி உங்கள் சம்பாத்தில் வந்து 10% சேவிங், அது சேவிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வேறு இதில், அது அது குரோத்தாக குரோத்தாக உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். கார் வாங்கணுமா, உங்கள் எவ்வளோ வருஷ கணக்கு சம்பளமோ அதில் ஒரு 15-25% தான் உங்கள் காருக்குள்ளே வேலை இருக்கணும். உங்கள் காரு உங்கள் வருஷ சம்பளம் வந்து 20 லட்சமா, ஸோ அதில் வந்து ஒரு 10% 2 லட்சரூபா 4 லட்சரூபாச்சு, சாரி 10% 2 லட்சரூபாச்சு, உங்கள் காரோட விலை 2 லட்சம் தான் இருக்கணும். என்கிட்ட கேட்காதீங்க சார் 2 லட்சரூபாக்கு யார் கார் வருதா சார், கார் தருவாங்க, யூஸ்டு கார் தருவாங்க, அந்த கார் வாங்க. இதெல்லாம் நீங்கள் அந்தந்த விஷயம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் எங்கேயும் இடிக்காது. சிலவன் சம்பளம் 10 லட்சம் இருக்கும், காரே 10 லட்சம் வாங்கிச்சிருப்பான், வருஷ சம்பளம் 10 லட்சரூபா காரே 10 லட்சரூபா உருப்பட சான்ஸே கிடையாது. அல்லது அடுத்த மாதம் 12 லட்சம், அடுத்த வருஷம் 20 லட்சம், 30 லட்சம் அப்படி குரோத்தானா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் அதிலே அடிச்சிங்கன்னா கதை சிக்கலாயிரும், அதுக்கப்புறம் கதை விடாது, கரெக்டா. ஒரு தடவை உங்கள் வாலெட் பைசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பரிசு பெருசாகிச்சுன்னா திரும்ப சுருங்காது. அதனால் என்ன விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதோட கொஞ்சம் பெருசாக பண்ணுங்கள், உங்களோட கனவை பெருசாக்குங்க, அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து பெரிய விஷயமா அமையும். நன்றி, வணக்கம்.